வணக்கம். கடந்த 12-13 தேதிகளில் பெங்களூரில் மெகா ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருந்தது. ஸோ இந்த ஆக்ஷனில் நம்ம சிஎஸ்கே அணிக்கு தேவைப்படுற நல்ல பிளேயர்களை நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சிஎஸ்கே அணிக்காக எடுத்திருந்தாலும் கையில் காசை வச்சுக்கிட்டே ஏன் நம்ம சின்னத்தல சுரேஷ் ரெய்னாவை சிஎஸ்கே அணிக்காக எடுக்கல அப்படிங்கிற வருத்தம், கவலை, கோபம் இது எல்லாமே நம்ம சிஎஸ்கே ரசிகர்கிட்ட இன்னும் இருக்கு. இப்படி இருக்க இப்போ நம்ம யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டான சம்பவம் தான் இப்ப நம்ம சிஎஸ்கே அணிக்குள்ள நடந்திருக்கு. அதாவது இந்த ஏலத்துல நம்ம சிஎஸ்கே அணிக்காக எடுத்த ஒரு முக்கிய வீரர் இப்ப அவரை நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அவங்களே நம்ம சிஎஸ்கே அணியில இருந்து நீக்க வேண்டிய ஒரு நெருக்கடி கட்டாயமான சூழ்நிலை ஒன்று தற்பொழுது ஏற்பட்டிருக்கு. அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம தமிழகத்துக்கும் இலங்கைக்கும் நீண்ட நாட்களாகவே மிகப்பெரிய அளவுல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பிரச்சனை காரணமா கடந்த சில வருடங்களாகவே நம்ம சிஎஸ்கே அணியில எப்பயுமே இலங்கை வீரர்களை நம்ம சிஎஸ்கே அணிக்காக ஏலத்துல கேட்கறதும் இல்லை, எடுக்கிறதும் இல்லை. ஸோ இப்படிதான் பாத்தீங்கன்னா கடந்த பல வருஷங்களா ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் இலங்கை வீரர்களை நம்ம சிஎஸ்கே அணியில எடுக்காம தான் இருந்தாங்க. ஆனா இப்போ இந்த மெகா ஆக்ஷன்ல இலங்கை அணியை சேர்ந்த மகேஷ் தீக்ஷணா இவரை இப்போ 70 லட்சம் ரூபாய்க்கு நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இவரை நம்ம சிஎஸ்கே அணிக்காக எடுத்திருக்காங்க. இப்படி இருக்க கடந்த திங்கக்கிழமைகள்ல இருந்தே பாத்தீங்கன்னா எதுக்காக இலங்கை வீரரை சிஎஸ்கே அணியில எடுத்தீங்க அப்படின்னு நம்ம தமிழகத்துக்கு சில முக்கிய அமைப்புகள் சிஎஸ்கே அணிக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் இப்ப போர்க்கொடியை உயர்த்தி இருக்காங்க. அதாவது இந்த இலங்கை வீரரை கண்டிப்பாக சிஎஸ்கே அணியில் இருந்து நீக்கணும், இந்த ஆண்டு ஐபிஎல்ல இவர் நம்ம சிஎஸ்கே அணிக்காக விளையாடக்கூடாது அப்படின்னு மிகப்பெரிய பிரச்சனையை இப்போ நம்ம சிஎஸ்கே அணிக்கு எதிராக உயர்த்தியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இவரை நம்ம சிஎஸ்கே அணியில் இருந்து நீக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இப்போ நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ இதன் காரணமாக இப்போ இவர் வெளியே போகும் பட்சத்தில் நம்ம சிஎஸ்கே அணிக்கு 70 லட்சம் ரூபாய் மீதம் ஆகிறது மட்டுமில்லாமல் ஒரு பிளேயருக்கான இடமும் காலி ஆகுது. அதனால் கண்டிப்பாக ஐபிஎல் தூங்கிறதுக்குள்ள நிச்சயமாக நம்ம சின்னத்தல சுரேஷ் ரெய்னா இப்போ மீண்டும் சிஎஸ்கே அணிக்கே இந்த ஆண்டு ஐபிஎல்ல திரும்புறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக பன்மடங்கு இருக்கு. ஸோ இப்போ நம்ம சிஎஸ்கே அணியில் எதிர்பாராத விதமாக நடந்த இந்த திருப்பம், அதே போல் நம்ம ரெய்னா அவரும் உள்ள வரத்துக்கான வாய்ப்பு உருவாகியிருக்கிறத பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.